இன்னைக்கு நம்ம எப்படி பஞ்சகாவியா எல்லா விதமான செடிகளுக்கும் அடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து 6 லிட்டர் தண்ணி. இந்த பஞ்சகாவிய படி 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml. வேற வேற பஞ்சகாவியால வேற மாதிரி ப்ரொபோஷன் இருக்கும். நீங்க உங்களோட பஞ்சகாவிய எடுத்துக்கோ, அதோட டோசேஜ் எப்படி இருக்குன்னு பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா உங்க தண்ணி ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது 6 லிட்டர் தண்ணிக்கு 5 ml னா நாங்க 30 ml, 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml னா 6 லிட்டர் தண்ணிக்கு 30 ml. இந்தமாதிரி ஒரு அளவு கேப் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப 6 லிட்டருக்கு 30 ml ஊத்துறோம். இப்ப அது ஊத்திக்கலாம். 25 ml இருக்கு. இப்ப 30 ml ஊத்திட்டு 6 லிட்டர் தண்ணிக்கு இப்ப இத கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்சிருக்கிற தண்ணிய பாட்டில்ல ஃபில் பண்ணிக்க போறோம். இப்போ நான் ஃபில் பண்ண பாட்டில்ல நான் செடிகளுக்கு மண்ணில் ஊத்த போறேன். இது வெண்டை செடி, மண்ணுக்கு மட்டும்தான் போடணும். இப்போ இது எப்போ ஊத்தணும்னா காய்கறி செடிகளில் பிஞ்சு பிடிக்கும் போது ஊற்றணும், அப்புறம் பூச்செடிகளில் குட்டி குட்டியாக மொட்டை இருக்கும் போது ஊற்றணும். இது தக்காளி செடி, இது கூடவே கடலை செடியும் போட்டிருக்கோம், கொத்தவரங்காவும் இருக்கு. இதுல இன்னும் பூ பூக்கல, அதனால இப்ப நாங்க பஞ்சகாவிய ஸ்ப்ரே பண்றோம். இப்ப லெமன் செடி, இது இதுலயும் இன்னும் பூ பூக்கல, எதுவும் வரல, அதனால நம்ம இதுல ஊத்த போறோம். இதுல லைட்டா தான் ஊத்திக்க போறோம். இது தூதுவளை, போன வீடியோல காமிச்ச தூதுவளை. இது இன்னும் நிறைய க்ரோத்துக்காக ஊத்துறோம். இது குட்டி நெல்லிக்காய், இது எல்லா மண்ணத்துலயுமே ஃபங்கஸ் பிடிக்கும், ஆனா இது ஃபங்கஸ் பிடிக்காம இருக்கிறதுக்கு தடுக்கும். இது கருவேப்பிலை செடி, பூச்சியா இருக்கு, அதனால நாங்க வந்து பஞ்சகாவியம் தெளிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கொஞ்சோண்டு தான் இது பூத்துறோம். இது பொட்டேட்டோ. இன்னைக்கு மார்னிங் தான் நாங்க வெர்மி கம்போஸ்ட் போட்டு, அதனால ஈவினிங் இந்த பஞ்சகாவிய தெளிக்கிறோம். இது கத்திரிக்காய் செடி, இது இப்பதான் 5 இருக்கு. இதுல இன்னும் நல்லா இலை பெருசு பெருசா பூச்சி எதுவும் இருக்காம இருக்கிறதுக்காக நாங்க அரைச்சிட்டு இருக்கோம். இது தக்காளி செடி, இதுல பூ விட்டுடுச்சு, நல்லா பெருசு பெருசா காய் வரதுக்காக நாங்க வந்து இதுல பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்றோம். இப்போ நம்ம இலைக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து மல்லி செடியும் பச்சை மிளகாய் செடியும். மல்லி செடியில நிறைய மொட்டு வந்துருக்கு, அது நல்லா பெருசு பெருசா பூக்குறதுக்காக நாங்க வந்து பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்றோம். பச்சை மிளகால நல்லா பெருசா காய் வரதுக்கு, நல்லா காரமா இருக்கிறதுக்காகவும் பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்றோம். இப்ப நாங்க இலைக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பெரிய நந்தி ஆகட்டும், அப்புறமா வெள்ளை செம்பருத்தி. வெள்ளை செம்பருத்தில நல்லா பெருசா பூ வரதுக்காகவும், பெரிய நந்தி ஆகட்டத்துல இன்னும் நிறைய பூ வரதுக்காகவும் ஆட் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.